ஆமாம், தவம் செய்கிறவங்க வந்து எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாது, எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாது, முக்கியமாக எதெல்லாம் படிச்சிருக்கணும், சாமியினுடைய கூற்று பிரகாரம் புத்தக படிப்பு வேண்டாம் மத்தக படிப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போலாம் எதுவுமே இங்கே படிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆன்சர் வருது, பதில் வருது சாமியினுடைய இடத்துல இருந்து பார்த்தா. நீ எதுவுமே படிக்காத, மத்தக படிப்பே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நாம் தவம் செய்கிறவங்க முக்கியமாக ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஒன்று வந்து புராணம், இன்னொன்று இதிகாசம். இது ரெண்டுமே நம்ம வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். புராணம் இதிகாசம். புராணம்னா வரலாறு, இதிகாசம்னா நம்ம ஒன்று படிக்க போகிறோம், அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கிளியராக படிக்க முடியும் இல்லை. அடிப்படை தத்துவம் எல்லாம் இப்போது என்னடா அப்பா வந்து எதுவுமே படிக்க வேணாம் மத்தகம் படித்தா போதும்னு சொல்லியாச்சு, ஆனால் இப்போது ரெண்டு விஷயத்த படிக்கணும்னு சொல்லி ஒன்று வருது. இதுவும் சாமி சொன்னது தான், இந்த ரெண்டும் படிக்கணும்னு சாமி சொன்னது தான். ஆனால் புராண இதிகாசங்கள் நமக்கு படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ புராணம்னா வரலாறு, பழமை வாய்ந்தது. இதிகாசம்னா தமிழ்நாட்டில் ராமாயணமும் பகவானும் இதிகாசம் நடைமுறை வாழ்க்கையோட நடைமுறைகளை விளக்கக்கூடிய விஷயம். நமக்கு சொல்லப்பட்டது கரெக்ட், அந்த வார்த்தையை நம்ம திரும்ப தெளிவாக சொல்லணும். நமக்கு சொல்லப்பட்டது தான் அது. ஆமாம், நாம் உணர்ந்ததோ நாம் அந்த இடத்துலேருந்து வாழ்ந்ததோ கிடையாது, நமக்கு சொல்லப்பட்டது, நமக்காக சொல்லப்பட்டது அப்படி வச்சுக்கலாம் சரியா. அப்போ இந்த ரெண்டுமே நம்ம படிக்க வேண்டிய ஒன்று. பிராணம்னா வரலாறு அப்படின்னா, இப்போ ஒரு மன்னர் இருந்தார், அவர் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சார், எதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாரு கொடுக்கலை, எவ்வளோ நாடு வச்சுருந்தார், எத்தனை முறை படையெடுத்தார், என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துட்டார் சட்ட ரீதியாக. ஆமாம், இது மாதிரியான விஷயங்களை சொல்லுவது புராணம், வரலாறு அதான் ஹிஸ்ட்ரி, அது அது அதுக்குள்ள அதான். ஆமாம் ஆமாம், வந்துடும்ல எல்லாமே வருது, எல்லாமே வருது கரெக்டு. ஆனால் இந்த 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 புராணம்ன்றது, இந்த வரலாறுன்னு சொல்லக்கூடியது எப்போது ஆரம்பிக்குது? இந்த வரலாறுன்னு சொல்கிறோம்ல, இது எப்போ ஆரம்பமாகுது? என்னடா வகுப்பு வந்து வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது இதெல்லாமே ஞானத்துக்குரிய கோட்பாடு, அடிப்படை கோட்பாடு தான் இது. ஆமாம், பின்னோக்கி போகும் பொழுது புராணம் வருகிறது, கரெக்டான வார்த்தை. பின்னோக்கி போகும்போது புராணம் வருது. அப்போ இந்த பின்னோக்கி போகும்போது புராணம் வருது, இப்போ அந்த புராணம் வருது அப்படின்னா வரலாறு வருதுன்னா, அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, அந்த ஏன் அப்படின்ற கேள்வி ஏன் வந்தது இல்லையா? ஏதோ ஒன்று இல்லை, அதனால் ஏன் கேள்வி வந்தது. இந்த ஏன் கேள்வி வந்ததுனால பின்னோக்கி போக வேண்டிய காலகட்டம் வந்தது, அதனால் அது புராணம் வரலாறாக இருக்குது. அப்போ என்ன இல்லை அங்கே? நடைமுறையில் ஏதோ ஒன்று தவற விட்டாங்கன்னா ஆ சரி, அதுதான் இப்போ சொன்னேன். வரலாறுன்னா ஹிஸ்டோரின்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டோரி ரெண்டா பிரிப்பாங்க, ஈசன்னா அவன், ஸ்டோரினா கதை.
இப்போ நீங்கள் சொன்னதில் எல்லாரும் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கிறட்டும்னு எழுதி வச்சான் புராணம், சரியா? எப்போ எழுதுனான்? படிக்கட்டும் தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சுக்கிறட்டும்னு எழுதுனான்னா அது எப்போ எழுதுனான்? ஏன் அதை கேட்குறேன்னா, சாமிகிட்ட போய் உங்களுடைய வரலாறு எழுதணும், குறிப்பு, இந்த வரலாற்று குறிப்பு, உங்களுடைய ஹிஸ்ட்ரி, அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது சாமி வந்து அதை அவாய்ட் பண்ணுறார். சாமி என்ன செய்கிறாரு? அவாய்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து நமக்கு ஒரு யோசனை, எவனுக்கோ வரலாறு இருக்குது, சாமி ஏன் இதை அவாய்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வருது. அப்படி தானே இல்லையா? இப்போ நம்ம பேசியிருந்தோம்ல. ஆமா, அப்படி நான் சொல்ல முடியாது, தெளிவா சொல்லணும்ல. ஆதிசங்கர் நான்கு வேதங்களே அவர் இதுக்காக திருப்பி வந்தாருன்னா நான் நிறைய தவறா போயிடுச்சு, அவரை தவறா டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற வழி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு போனாரு. வேதவாசல் எப்படி பண்ணாரோ அந்த விஷயத்த வந்து நாட்கள் நகர் நகர் நகர அது டீச் பண்ண டீச் பண்ண அவங்க சொந்த கருத்தை திணிச்சு 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 எங்கே ஒரு போனாலும் இது என்ன ஒரு ஒரு வேலத்தை வந்து இப்படி தவறா வந்து போகுதுன்றதுக்காக தான் அவர் திருப்பி அவதாரம் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணதா சொல்றாங்க. அதே மாதிரி சாமி ஒரு வேலை அவர் தன்னுடைய வரலாறு யாராவது திருச்சி திருச்சி போய் சொல்லிட்டு வாய் வழியா சொல்லி இல்ல இதுக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் சொல்லிட்டு சொந்த கருத்தை திருச்சி எங்க போயிடக்கூடாதுன்னு சாமி வேணாம் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய பதிவு அப்படிதான் அப்படி கூட சொல்லியிருக்கலான்ட்டீங்க, கரெக்டு. இது நுட்பமாக கவனிக்க வேண்டியது. சாமி அவாய்ட் பண்ணுறாரு, அவருடைய செல்ஃப் ஹிஸ்ட்ரியை அவாய்ட் பண்ணுறாரு. ஒன்று, புராணம் என்பது புராணம் என்பது அது வரலாறு என்பது வர்ற சந்ததிகளுக்கு அவர்கள் படித்து எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அரசாண்டானாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை தான் நம்மளும் சாமிகிட்ட கேட்டோம், வேணான்ட்டாரு. இப்போது யார் யாருக்கோ எழுதப்பட்ட வரலாறு நிறைய இருக்குது இங்கே, சாமியை அதை அவாய்ட் பண்ணார் அப்படின்னு நமக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்குது உள்ள. வரலாறு எழுதிட்டுனாச்சுங்களா, அதை படிச்சிருப்போம், அதை நான் தெரிஞ்சிருப்பேன், அது அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சாமி சொல்லலை, அவர் அவரோட சட்டத்திரங்களை ஃபாலோ பண்ணி அவர் விதையை ஃபாலோ பண்ண பின்பற்றணும். இப்போ நான் சாவி உணர்றதுக்கான காலம் கட்டாங்க வரும்போது நான் சாவி நான் உணர்வும் இல்லை, நான் படித்து தெரிஞ்சுக்க தான் உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும்ல, அதுக்காக சொல்லணும். அப்படித்தான் நானும் நினச்சேன், நீங்கள் சொன்ன பிரகாரம் இல்லாமல் நானும் சிந்தித்தேன், யோசித்தேன், இது ஏன் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு. இது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட நாளாக நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஓட்டம். கரெக்டு, வரலாறு இங்கே தானே இருக்கு, வெளியே தரணும், உள்ள தான் தேடணும். அப்போ இதிகாசம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு கருத்தா இருக்கு, அந்த கருத்தை உள்ள ஒன்றும் முடிச்சிட்டீங்க. அப்போ இதிகாசம் இன்னொன்று நிற்குது இல்லை, அப்போ கம்பைன் பண்ணி பார்க்கணும். சரி, அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்படித்தான் நினைச்சேன் நானும். விஷயம் என்னென்னா, எல்லாமே அப்படி நினைக்கப்பட்டது தான், ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல மாற்றுறாங்க. இப்போ ஐயா சொன்னதில் 100% உண்மை, கரெக்டான பதில் இருக்குது. என்னன்னு கேட்டால் அவர் அதைத்தான் சொன்னார், ஆனால் ஒரு உண்மை தத்துவம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா,
சாமிகிட்ட போய் ஹிஸ்ட்ரி எழுதணும், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எழுதிக்கிறோம், இல்லை நாங்கள் எழுதுகிறோம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு. அப்போ அது வந்து வரலாறாக போயிடும். சரி, இப்போ இந்த வரலாறுன்றது என்னன்னு பார்த்தா, ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்ததை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக எழுதுவது. ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்தது என்றால் அவனுடைய இறுதி கட்டம் என்னன்னு பார்த்தா மரணம் அடைந்தது, இறந்து போனது. அப்போ வரலாறு என்பது இறந்து போனவனுக்காக எழுதப்பட்டது தான் வரலாறு. வரலாறு என்பது எவன் ஒருவன் இறந்து போனானோ அவனுக்காக எழுதப்பட்டது இல்லையா. அது ஒரு தந்தை மகனுக்கு எழுதலாம், மகன் தந்தைக்கு எழுதலாம், முன்ன பின்ன செத்து இருந்தா அந்த மாதிரி மாறி மாறி தனக்கு தானே எழுதி கொள்ளலாம், இதெல்லாம் இருக்கு சரியா. இது வரலாறு. அப்போ சாமி ஏன் அதை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நாம் மரணிக்கப் போவதில்லை, மரணத்தை வெல்வதற்காக வந்ததனால் நமக்கு வரலாறு தேவைப்படவில்லைன்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். சரி, ரைட், ஓகே. அது அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறோமா? அப்போ இதிகாசம் சரி, புராணம் தான் அப்படி இருக்குது, அதனால் சாமி அவாய்ட் பண்ணிட்டாரு. இதிகாசம் அப்படித்தான் நான் நினைச்சேன். காலகட்டத்தில் ஒரு வம்சத்தை உயர்த்தியும் ஒரு வம்சத்தை தாழ்த்தியும் என்னையும் சேர்த்துக்கிறீங்க. கரெக்டு. இப்போ புராணம் என்றால் ஒரு மனிதன் இறந்து விட்டான், இறந்ததன் பிறகு அவரை சார்ந்தவர்கள், விசுவாசிகள், நட்பு சூழ்ந்தவர்கள், உறவுகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அவருடைய பதிவு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக வரலாறாக மாற்றி வைக்கக்கூடியது அது வரலாறு. அது இறந்துட்டான் அவ்வளோதான். கடைசியில் அந்த கதை என்ன முடியும், அவர் இந்த மாதிரி செத்து போயிட்டாருன்னு முடிச்சிருவாங்க. அது அரசனோ ஆண்டியோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிடும். அவர் இறந்துட்டாருன்னு முடிக்கும்போது உள்ளே சொன்ன அத்தனை கதையும் பொய்யா போயிடும். ஏன்னா அவர் தான் கடைசியாக இறந்துட்டார்ல இல்லையா. நான் 200 பக்கத்துக்கு ஒரு வரலாறு எழுதுகிறோம், கடைசியாக எண்டு இவ்வளவும் செஞ்சு அவர் என்னன்னாருன்னா இறந்துட்டார். அப்போ இந்த வரலாறு ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டாக போச்சா. அப்போ இதிகாசம் வரலாறு என்பது அதுவா? இதிகாசம் என்பது எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்ததன் பின் எழுதக்கூடியது வரலாறோ, ஒரு மனிதன் இருக்கும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையை எழுத தொடங்குவது இதிகாசம். இருக்கிறான் பாருங்க, பை பர்த் பிறந்துட்டான் அதான் ராமன் சொன்னார் இல்லையா, பிறந்துட்டான். இப்போ இந்த இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது அதான் ஆமாம். அப்படிதான் அவர் கொண்டு வர்றாரு. அப்போ பிறந்தாச்சு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் அழுக ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒரு குழந்தைன்னு சொல்கிறேன், அது ராமனோ கிருஷ்ணனோ ஏதோ எனி ஒன், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுலேருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, எழுத ஸ்டோரி ஆறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் இன்னும் சாகலை, அவருடைய வாழ்க்கை இன்னும் முடிக்கலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அதை கதை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு பேர் இதிகாசம். இந்த இதிகாசம் இப்போ ஐயா சொன்னது, நாமெல்லாம் எப்படி வாழ வேண்டும், இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி வழிவகுக்கக்கூடியது தான் இதிகாசம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் அதுலேயே இப்போ அவர் ஒன்று சொன்னார், ராமன் எப்படி இறந்தார் என்பது நமக்கு தெரியும், அதே கிருஷ்ண பரமாத்மா எப்படி இறந்தார் என்பதும் நமக்கு தெரியும். இப்படித்தான் அது போதிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா. அப்போ ஒருவர் இருக்கும் பொழுதே எழுதக்கூடியது இதிகாசமாக இருந்தால், அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருந்தால் தான் அது இதிகாசம். நான் சொல்லுவது புரியுதா? ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி ஊர் உலகமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு பேர் கிருஷ்ணனாம் கண்ணனாம் இந்த மாதிரி விஷ்ணுவாம் சொல்கிறாங்க, அது வந்து இன்னதெல்லாம் செய்ய போதாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இது உலகம் பூரா பரவுது. இப்போ அந்த குழந்தை வளர்ந்து வர வரலாறும் உருவாக ஆரம்பிக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னு கவனிச்சிட்ருக்காங்க. என்ன செய்கிறாரு? 8 இது செஞ்சார், 18 இது செஞ்சார், 20 இது செஞ்சார், 28 இது செஞ்சார்னா அப்போ உலகம் சரி. கடைசியாக என்னானார் அப்படின்னா,
அங்கேயும் அவர் மரணித்து விட்டார் அப்படின்னு எழுதுனீங்கன்னா என்ன ஆயிடும்? வரலாறு ஆயிடும் இல்லையா? ஆக அந்த யாரை பற்றி எழுதுகிறதோ, அந்த இதிகாசம் என்பது யாரை பற்றி தொடங்குகிறதோ, எப்பொழுதும் அவர் இருக்கக்கூடியவராக இருந்தால் தான் அது இதிகாசம். அவர் இல்லை என்றால் அது வரலாறு. இதுதான் இதிகாசத்துக்கும் வரலாறுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? இதில் எங்கே கிளாஸ் இருக்கு? இதில் எங்கே வகுப்பு இருக்கு? இது நான் சாமிக்காக சொன்ன கதை இல்லை, கிளாஸ் இல்லை, நான் இப்போ உங்களுக்காகத்தான் கேட்குறேன். அது சாமி அதுதான் தெரியும் நமக்கு. இப்போ வரலாறும் இதிகாசமும் நமக்கு என்னவா இருக்குது? ரெண்டு விஷயத்தை படிச்சாகணும் தவம் செய்பவர்கள். ஒன்று புராணம், இன்னொன்று இதிகாசம். இது ரெண்டையும் படிக்காமல் ஜெயிக்க முடியாது, நிலை அடைய முடியாது. கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மள்கிட்ட வரலாறு எது, இதிகாசம் எது? என்னம்மா பார்க்குறீங்க, தெரியுது என்ன? எப்படியும் அப்படி இப்படி புரிஞ்சு அதை சொல்லிடுவாரு. நம்ம முன்னாடியே அதை சொல்லிடுவோம் சொல்லி சொல்லி வச்சாச்சு. அதான் அவர் நைஸா சொல்றாரு, அப்படி இல்லாட்டி இப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்னா, இதிகாசம் வரலாறு புரியுற மாதிரி சொன்னேன்னா, அது மாதிரி நீங்க இப்ப எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். எது இதிகாசம் எது வரலாறு? கொஞ்சம் அட்வான்ஸாக போய் யோசிச்சாச்சு. இல்லை வரும், அந்த பிள்ளைக்கு வரும், அது கேட்கும். நான் தான் தெளிவாக சொன்னேன், இறந்து போவனுடைய வாழ்க்கையை எழுதுவது புராணம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனை பற்றி எழுத ஆரம்பித்து அவன் எப்பொழுதுமே இருப்பானானால் அது இதிகாசம் இல்லையா? அப்போ இங்கே உடனே உங்களுக்கு என்ன வரணும்னா சிந்தனை, எது இறந்து போவது எது இரவாமல் இருப்பது? முன்னாடி இறந்து போவது அது வரலாறு. இந்த பதில் சூப்பர், இந்த பதில் நல்லா இருக்கு. வரலாறு என்பது அது வந்து நீங்க சொல்றது வித்தை பெறாதவர்களுக்கு, பெறாதவர்களுக்கு. அதை இப்ப நம்மளோட கம்பைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க வித்தை வாங்கிட்டீங்க, உங்கள்ட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க அங்கிருந்து பதில் சொல்லக்கூடாது, இப்ப இங்கிருந்து தான் பதில் சொல்லணும். நான் அதனாலதான் சொன்னேன், இறந்தவனுக்கு எழுதுவது வரலாறு. அப்படின்னா நம்மள்ட்ட எது இல்லை எது இருக்கு, எது இல்லாம போகும் எது இருக்கும்? அவ்வளவுதான், இதே இவ்வளவு சண்டை. ஆமா, இந்த தேகம் என்பது இந்த வாழ்க்கை வரலாறுன்னு சொல்றாங்க இல்லையா, அது நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பற்றி நீலமேரில் பேசியிருக்கேன். அந்த பிள்ளை கேட்டிருக்கான்னு தெரியல, நீலமேரில் பேசியிருக்கேன். வாழ்க்கை வரலாறு என்பதே கிடையாது, வாழ்க்கை என்பதே கிடையாது. இதற்கு பேர் என்னென்னா யாக்கை வரலாறு தான். யாக்கைனா உடம்பு, சரீரம் என்ன செய்ததோ அதை பற்றி பேசுவது தான் அது. அதைத்தான் எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா வாழ்க்கை வரலாறுன்னு கொண்டு வந்தாங்க, மாற்றி கொண்டு வந்தாங்க. ஆமாம், ஒரு யாக்கையினுடைய வரலாறு என்னென்னா, இந்த உடம்பு என்ன, ராமசாமி இறந்துட்டார், ராமசாமியினுடைய உடம்பு என்ன செய்தது, அவர் கல்யாணம் பண்ணார், 4 பிள்ளைகள் பெற்றாரு, ஒரு 50 ஏக்கர் இடம் வாங்கி போட்டார், விவசாயம் செய்ய வச்சார், இதெல்லாம் யார் செஞ்சா, ராமசாமி என்கிற உடல் செய்தது. அந்த உடம்பு
செய்தது. ஏன்னா இப்போ அந்த உயிர் இல்லை, அவர் போயிட்டார். அப்போ இந்த உடம்பு செஞ்சது தான் அது, அதுக்கு ஒரு கருவியாக அவர் இருந்தார், அவர் வீடு பழசாகவும் அவர் போயிட்டார். அப்போ இங்கே இந்த உடம்புல இருந்து பார்க்கும் பொழுது இது யாக்கை வரலாறு இல்லையா, அதுதான் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லக்கூடியது. அப்போது வாழ்க்கை வரலாறு என்பது, வரலாறு என்பது நம்மளுடைய தேகமாகும், சரீரமாகும் வரலாறு என்பது, சரியா? இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா சிந்திப்பீங்க, ஓ அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் உடம்பை வச்சு செய்கிறதெல்லாம் வாழ்க்கை வரலாறு, அதாவது யாக்கை வரலாறு, அதை அப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு. ஆனால் அப்படி இல்லை, ஆனால் அது அப்படி கிடையாது. இங்கே எப்படி மாறுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தேகம் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வது தான் வாழ்க்கை வரலாறு, யாக்கை வரலாறு. யாக்கை வரலாறு இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது யாரோ சொன்னாங்க இல்லையா, ஐயா தான் சொன்னார் நினைக்கிறேன், அப்படியே உங்களை மாதிரி கவிஞர்களும் புலவர்களும் எல்லாரும் சேர்ந்து 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 புனைஞ்சு இந்த வரலாறு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அது மாதிரி இப்போ இது நம்மளுடைய தேகம் வந்து வரலாறு தானே, யாக்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு தானே. இப்போ நான் ரெண்டு கை கால் கண் காது எல்லாத்தோடையும் என்ன செய்கிறோம், நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது என்ன, இப்போ இந்த கையில் ஒரு கை இல்லை, இப்போ வரலாறுல ஒரு பகுதி மாறிடுச்சா, இன்னும் மாறிடுச்சுல்ல, ஏன்னா முன்னாடி ரெண்டு கை இருந்துச்சு ரெண்டு கால் இருந்துச்சு இல்லையா, அது ஃபுல்ஃபீலாக இருந்தது இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, வரலாறு மாறிடுச்சு. என்னென்னா இதுக்கப்புறம் எழுதுனால் ஒற்றை கை உடையவர் அப்படின்னு தானே நம்ம எழுத முடியும். அப்போ இந்த உடம்புக்கான வரலாறு என்பது மாறிடுச்சு. அப்போ வரலாறு என்பது மாற்றுவதற்கு தகுதி உடையது, நீங்கள் என்ன செய்யலாம். ஆமாம், இப்போ ஆமாம், இப்போ ராமனை பற்றி எத்தனை பேர் வேணாலும் எழுதியிருக்கலாம் இல்லை, இன்னமும் எழுதுவாங்க, வர்றவங்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, படிச்சுட்டு படிச்சுட்டு எழுதுவாங்க. அப்போ ஒவ்வொன்றா என்ன செய்யும், மாறிக்கிட்டே போகும் இல்லையா. ஆனால் நாம் இங்கே ஆரம்பத்தில் இருந்த ஜென்ரேஷன் இல்லாததுனால அப்போ யார் கடைசியாக எழுதுகிறாங்களோ, அப்போ யார் இருக்காங்களோ அவங்க அதை மட்டும்தான் என்னன்னு நம்புவாங்க, உண்மைன்னு நம்புவாங்க. இதுதான் வரலாறு உரிய தத்துவம். இப்போ ஒரு கை போனாலும் இதிகாசம் மாறவில்லை, இதிகாசம் மாறல, அது அழியாத பொருள், இதிகாசம் மாறலை, அது உள்ளே இருக்குது, அதுதான் நம்ம உயிர் சத்து ஜீவன் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதிகாசத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆமாம், ஆனால் இந்த இதிகாசம் தான் என்ன செய்கிறது, உன்னுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, இந்த தேகம் இருக்குல்ல, நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை போதிப்பதே எது, இதிகாசம்தான். எதன் மூலியமாக, மனதின் மூலமாக. எதன் மூலியமாக போதிக்குது, மனதின் மூலமாக போதிக்கின்றது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வரலாறு நம்ம ஒரு கை போச்சுன்னா வரலாறு மாறுது, இதிகாசம் மாறலை, இதிகாசம் எப்பொழுதுமே மாறாதது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் புராணம் என்கிற அந்த வரலாறை தெரிந்திருக்க வேண்டும். எந்த வரலாறு, உடல் தத்துவம் சொல்லக்கூடிய தேக வரலாறு. ஆமாம், 96 தத்துவம், உடல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு வெளியில் எத்தனை கை இருக்குன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் சொல்லலை இன்னொருத்தரை கேட்டால் கூட என்ன சொல்லுவார், அவருக்கு ரெண்டு கை இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிடுவார் இல்லையா. இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கும், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், இறைப்பை, கழிவிப்பை, அது இதுன்னு எல்லாமே இருக்குது இல்லையா. ஆனால் அந்த இதுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது, அந்த சப்ஜெக்டில் என்றைக்காவது போகிறோமா, போகலை. எப்போ வலி வருதோ அப்போ மட்டும்தான் போகும், எப்போ பெயின் வருதோ வயிற்றில் அப்போ மட்டும்தான் இந்த இடத்துல என்ன இருக்குது, என்னவோ இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு போய் சொல்கிறோம்ல டாக்டர்கிட்ட, என்னவோ செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த என்னவோ நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம், என்னவோ நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம், அது என்ன அது அப்படின்றது நமக்கு தெரியலை. இதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், வாழ்க்கை எது, யாக்கையினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதான் சாமி சொன்னார், வித்தியார்த்தியாக இருக்கக்கூடியவன் வித்தை பெற்றவன் சரியாக வித்தை செய்தால் ஒவ்வொருவனுமே சிறந்த வைத்தியனாக மாறுவான். ஏனென்றால் இந்த உடல் தத்துவம் அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பது இதிகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன் தான், அந்த ஆன்மா தான் இந்த தத்துவத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, உட்காருங்கம்மா, சொல்லிக் கொடுக்கின்றது, அதனால் நீ வைத்தியனாக மாறிவிடுவாயின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, இப்போ சாமி சொல்லிட்டாரு, ஒன்று நாம் ஒழுங்காக உடல் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்,
இல்லைன்னா சாமி சொன்ன மாதிரி பயிற்சி செஞ்சு அதன் மூலியமாக புரிஞ்சுக்கிறனும் இல்லையா. இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோம் சரியா. அதனால் புராணமும் படிக்கணும், இதிகாசமும் படிக்கணும் சரியா. இப்போ சாமி ஒரு புக்கு எழுதினார், சித்த சித்தவேதம் கன்ஃபார்மா, உறுதியாக தெரியுமா என்ன? சாமி சித்தவேதம்னு ஒரு புக்கு எழுதினார், மோட்ச சூத்திரம் சொல்லி அதுக்கு பேர் வச்சார. இப்போ நம்மளுடைய வேதங்கள் என்பது நான்கு வேதங்கள் இல்லையா, என்னென்ன வேதம்? ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம், நான்கு வேதம் சரியா. இப்போ இந்த நான்கு வேதம் என்று சொல்லும் பொழுது நம்ம வேதம் அப்படின்னா அது என்ன வேதம் அப்படின்னா எந்த மனிதனையும் சாராத ஒன்று தான் வேதம். மனிதர்களை சார்ந்து இருக்காமல் எது இருக்கோ அதுதான் வேதம், மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடாது அதற்கு பெயர் வேதம். ஆனால் மனிதனாகப்பட்டவர்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை போதிப்பதனால் அது வேதம். மனிதர்களாக இருக்கப்பட்டவர்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை போதிப்பதனால் அதற்கு பெயர் வேதம் சரியா. இப்போ ரெண்டுமே வந்துருச்சு, அப்போ நான்கு வேதமும் அதைத்தான் சொல்லுது. அதில் வந்து ஒரு வேதம் இந்த மந்திர தந்திர எந்திரம் எப்படி என்ன செய்கிறது ஏது போது வர்றது அதெல்லாம் சொல்லும். இன்னொன்று இயற்கை சார்ந்து என்ன இருக்குது இல்லை ஏன் இருக்குது நீ அதை எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் சொல்லும். இன்னொன்று இந்த பக்தி மார்க்கம் அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அது இதை யாகம் குண்டம் இதெல்லாம் சொல்லும். இன்னொன்று நம்ம ஜீவ இதை பற்றி நம்ம கலைகளை பற்றி பேசிட்டு போகும் இல்லையா. எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வேதம், எந்த மனிதனுடைய வரலாறும் அதுக்குள்ளே இருக்காது. ஆனால் சாமி இதுக்கு சித்த வேதம் சொல்லி பெயர் வச்சார், இதுக்கு சித்த வேதம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார் சரியா. இப்போ அந்த நான்கு வேதங்கள் இருக்குல்ல, அந்த வேதங்களை எழுதுனது யாரு? வேதவியாசர். வேதவியாசர் எழுதுனாரு, அவரே டவுட்ல வேதவியாசர் எழுதினார் அப்படிதானே. வேதவியாசர் யாரை வச்சு எழுதினார்? நல்லா கவனிங்க, வேதவியாசர் விநாயகரை வச்சு என்ன எழுதியிருக்காரு? வேதம் எழுதியிருக்காரு. விநாயகர் யார் நமக்கு? என்ன தான் விநாயகர் யார் நமக்கு? உள்ள ஆமா, அங்கிருந்து வினை ஆற்றுவதனால் அது விநாயகர் சரியா. அப்போ வேதவியாசர் விநாயகரை வச்சு வேதம் எழுதினார்ன்றது உண்மை. அவங்கள பொறுத்தவரை விநாயகர்ன்றது யானை தந்தம் தும்பிக்கை இதெல்லாம் இருக்கு, அது அது அதுதான் அவங்களுடைய ஆமா பார்வை, அவங்களுடைய பார்வை இல்லையா. உண்மையாலுமே வேதவியாசர் விநாயகரை வச்சு வேதம் எழுதினாரு, அந்த விநாயகர் உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர், அது நமக்கு தெரிஞ்சது சரியா. இப்போ அந்த வேதம் எழுதப்பட்டதுன்னு சொன்ன உடனே நீங்கள் வேதவியாசர்னு சொல்லி சொல்லிட்டீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அங்கே வந்து ஒரு குறிப்பு வருது, என்னென்னா அந்த வருஷம் உங்களுக்கு தெரியாது, அவர் எழுதின நாள் தெரியாது, மாதம் தெரியாது, எழுத ஆரம்பித்த நேரம் தெரியாது, முடித்த நேரம் தெரியாது, காலம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. எப்போ தொடங்கி எப்போ முடித்தாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்றை தொடங்கி ஒன்றை முடிச்சிட்டார், நான்கு வேதங்களையும் கொடுத்துட்டார் இல்லையா, அதனால் அதை வேதம் சொல்லி சொன்னது. சரி அப்புறம் ஏன் இதை சித்த வேதம் சொல்லி வச்சார்? என்ன கோதம் நான் கேட்டது சித்தவேதம் எப்ப எழுதுனாங்கன்னு கேக்கல.
ஏன் இதுக்கு சித்தவேதம் சாமி பேர் வச்சாரு அப்படின்னு தான் கேட்குறேன். சித்த மண்டல அறிவு. ஆமாம், அது தெரிஞ்சு வேத மண்டல அறிவு. ஆமாம், சித்தம் பண்ணால் பயன்படுத்தக்கூடிய அறிவு. வேதம்ன்றது அதான் நம்ம அறிவத்தை அது கடந்து இருக்கு இல்லையா, ஒரு அறிவு காட்டில் இந்த அறிவு பட்டு அந்த அறிவு அடையணுன்றதுக்காக இருக்கணும். அது ஞானத்தில் இருந்தான்னு சொல்கிறல சாமி. ஜீவனை பற்றி ஜீவனை பற்றி கரெக்ட். ஒன்றை பற்றி மட்டுமே பேசுவதனால் அது வேதம். அநேக குறிப்புகள் இல்லாததனால் அது வேதம். வேதத்தில் குறிப்புகள்லாம் இருக்காது. இந்த துணுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடை சேர்க்கையோ இந்த இடை சொல்லோ இருக்காது, வராது. அப்படி எழுத மாட்டாங்க, வராது. ஆமாம், அதெல்லாம் வராது. எது ஒன்றை பற்றி மட்டுமே பயணமாகிறதோ சொல்லப்படுகிறதோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதற்கு வந்து நாள் கிடையாது, மாதம் கிடையாது, நேரம் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் அவைகளுக்கெல்லாம் வேதம் என்று சொன்னது. இப்போ சித்த வேதத்திற்கு பாதியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் குருவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கு, இவங்க பாதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஏதோ ஏதோ ஒன்று இல்லை. அது எப்போவுமே நித்தியமாக இருக்கிறதுல நமக்கு புரியறதுக்காக அவங்க அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, குருவேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். ஆமாம், அப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல அப்படின்னா அது நித்தியமாக என்ன இருக்குமோ அது இருந்திருக்கு, புரியறதுக்காக குருவேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லையா. முடிக்கும்போது இவ்வளவும் சொல்லி 22 அத்தியாயம் சொல்லி அங்கே முடிக்கும்போது இதோட இது முடிஞ்சிச்சுன்னு முடிக்கலை. சாமி என்ன செய்கிறாரு, இதோட இது முற்றும் இல்லை இனி தொடரும் அப்படின்லாம் முடிக்கலை. என்ன செய்கிறாரு, அனைவரும் ஆனந்த மத்தனாக இருப்பதற்கு காத்தித்து கொள்கிறோம்னா இது நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கண்டினியூ ஆகிட்டு இருந்த ஒன்று தான். நீங்கள்லாம்னா இப்போ நமக்காக சொல்லப்பட்டது தானே சித்தவேதம். அப்போ நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கண்டினியூவில் இருந்தது தான் இது. அதனால தான் அங்கே ஆரம்பிக்கும் போது ஓ முன்னாடியே ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்கப்பா, அதனால தான் குருவேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிந்தனை வருதுல்ல. அப்போ இங்கே முடிக்கும்போது இது கரெக்டாக முடிக்கலையே அப்படின்னா இது ஏற்கனவே இருந்தது, அதனால தான் அவர் கரெக்டாக முடிக்கலை. நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சரி ஓகே இப்போ 4 பேர் பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து சரி நீங்கள் தொடருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவர் போனதுக்கப்புறம் நம்ம முடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது கண்டினியூ ஆகுது. திரும்ப 4 பேர் வருவாங்க அந்த இடத்துல, இருக்கிற பழைய 4 பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் போயிட்டு வரேன் நீங்கள் தொடர்ந்துக்கோங்க, அதாவது தொடர் ஜெபம் மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அது எங்கேயுமே முற்று பெறாமல் இருக்கும், அதுக்கு முடிவும் கிடையாது. அதனால் அதற்கு பேர் சித்த வேதம். வேதத்தில் எந்த மனிதர்களுடைய தேவர்களாக இருக்கட்டும், இல்லை ரிஷிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், இந்திரசந்திர யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய குறிப்பு பர்டிகுலராக கொடுக்க மாட்டாங்க, என்ன டேட்டு என்ன இதுன்னு. அப்படி கொடுத்துட்டா அது எதில் சேர்ந்துடும், வரலாறு. ஆமாம், அதில் சேர்ந்துடும். அதனால் அது கொடுக்க மாட்டாங்க. சித்த வேதத்துலேயும் அது மாதிரி எது ஒன்றும் சாமி என்ன செய்யலை, கொடுக்கலை. ஏன் அவரால் அது எழுத முடிந்தது அப்படின்னா அவர் எதில் இருந்திருக்காரு, ஆதி அந்தம் இல்லாதவர். ஆனால் எதை முழுசாக படிச்சிருக்காரு, அதுக்கு பேர் என்ன, இப்போ பார்த்ததில்ல, இதிகாசத்தை முழுமையாக படித்ததனால், முழு இருந்ததனால் அப்படி கூட வச்சுக்கோங்க, இதிகாசமாக அவர் முழுமையாக இருந்ததனால் ஒரு வேதத்தை அவரால் எழுத முடிந்தது, உருவாக்க முடிந்தது. சரியா, இன்னைக்கு இத்தனை சித்த வித்யார்த்திகள் இருக்கோம் இல்லை, எவ்வளோ வேக்கியானம் பேசுகிறோம் இல்லை, 2 மணி நேரம் உட்காருவியா, 1 மணி நேரம் உட்காருவியா, ஆடாமல் உட்காருவியா, அசையாமல் உட்காருவியா, 48 நாள் ஜெபம் இருப்பியா, உன்னால் முடியுமா, நான் 3 நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன் இல்லை, நம்ம வேதம்னு ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எழுதுவோம், எழுத முடியுமா நம்மளால, வேதமே எழுத வேணாம், ஃபுல்லாக எழுத வேணாம், வேதம் அப்படின்னு எழுத முடியுமா, எழுத வருமா, எழுதுறதுக்கு அங்கே உள்ளேருந்து வரணும் இல்லை, அது நம்மளால் முடியுதா இல்லை. அப்போது நாம் என்ன நிலையில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம், புரியுதா. அப்போ ஒரு இதிகாசத்தை படித்து அந்த இதிகாசம் என்று சொல்லக்கூடிய அழியாத நித்திய வஸ்துவான அந்த ஜீவனை முழுமையாக தெரிந்து சாமி வந்து எந்த குறிப்பேடும் இல்லாமல், அதாவது மார்ச் மாதம் 22ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் இதை எழுத ஆரம்பித்தேன்லாம் அவர் ஆரம்பிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இடையில போகும்போதே நான் போகும்போது வந்து ராமசாமி வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்லாம் அவர் வரலாறு சொல்லிட்டு போல. ஆமாம், அந்த மாதிரிலாம் போகலை.
அந்த ஒன் வே ட்ராக் தான். அவர் எதுக்காக ஆரம்பித்தாரோ அதை என்ன செய்கிறார், அவர் கொண்டு போய் அங்கேயே முடிக்கிறார். அதனால் அதற்கு பேர் சித்த வேதம். ஆமாம், அதனால தான் சாமி சொன்னார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு வேதங்களும் ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் நாம் எழுதி வைத்த இந்த சித்த வேதம் தான் நிரந்தரமாக இருக்கும் சொல்லி அடித்து சொன்னதுக்கு காரணம், அங்கே குறிப்பேடுகள் கிடையாது சித்த வேதத்தில், இருக்காது. ஆமாம், குறிப்பேடுகள் இருக்காது. அதாவது இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமாம், அதில் சேர்க்க மாட்டார். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது சித்த வேதம். ஏன் இதை இவ்வளோ தூரம் இவர் அடித்து சொல்கிறாரு, ஏன் ஹிஸ்ட்ரி வேணான்னு சொன்னார், எழுதுனா எழுதிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி, ஏன் அவனுக்கு என்ன எழுதிட்டு போட்டு நமக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அப்படி இருந்து மீறி எழுதுனாங்க, அப்புறம் சாமி அதை வாங்கி எரிச்சு போட்டார். அது வேற கதை. அது கொண்டு வந்து கொடுத்தாங்க சாமி கையில், வாங்கி எரிச்சு போடுறான்னு சொல்லி கண்ணு முன்னாடியே எரிக்க வச்சு அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டார். அது வேற கதை. ஒரு பெருமை பேசுவதாக இருந்தால் பேசலாம் தானே, அதுக்கெல்லாம் அவர் விடலை. ஏன் அப்படின்னால், இதிகாசத்திலிருந்து வேதம் எழுதக்கூடிய தத்துவத்தில் இருப்பதனால், நீ சாதாரண ஒரு வரலாறை கொண்டு வந்து நீ எனக்கு எழுதி காமிச்சிட்ருக்கியே, நீ அந்த இதிகாசத்துக்கு போய் நீ எனக்கு ஒரு சித்த வேத, நம்ம சித்த வேத மாதிரி ஒரு வேதத்தை எழுதி கொண்டு வந்தாலாவது பரவாயில்ல. நம்ம செய்கிறதா இருந்தால் அப்படி தானே செய்யணும். இல்லை, சாமிக்கு வரலாறு எழுதாமல் நாம் அந்த இதிகாசத்துக்கு போய், அந்த உணர்வு நிலைக்கு போய், சாமியை எப்படி சித்த வேதம் எழுதினாரோ அது மாதிரி இன்னொரு ஒரு சித்த வேதம் முடியும். அது செய்ய போகிறோமா என்ன நமக்கு தெரியாது. இன்னொரு சித்த வேதத்தை எழுதி கொண்டு வந்தால் என்ன செய்வார், பெருமைப்படுவார் இல்லையா. தகப்பன் ஒரு வீடு கொடுத்தாரு, அதில் வாழ்ந்தோம், அப்போ நான் இன்னொரு ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன், நான் சந்தோஷப்படுவார். நீ கொடுத்த விடை நான் காலி பண்ணிட்டேன், இப்போ நான் நடுத்தருவில் நிற்கிறேன்னா என்ன செய்வார், உதச்சிருக்காரு சாமி தெரியுமா, உதச்சிருக்காருல்ல. வித்தையே பண்ணாமல் இருந்துட்டு காலை வந்து கட்டி பிடிக்கும் சாமி என்ன செஞ்சார், எட்டி உதச்சி விட்டார். ஏண்டா, நான் உன்ட்ட கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ செவனேன்னு இருக்க, போய் அதை செய்யாமல் இங்கே வந்து என்கிட்ட மருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உதச்சாரா இல்லையா. அதுதான், அதனால் அடிக்க வேண்டிய இடத்தில் அடித்து, எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்து, எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அடி வாங்கியிருக்கீங்களோ அப்படிங்களா. பாருங்க, அதுதான். ஆனால் அடித்தாலும் வீட்டை விட்டு விரட்டுவதில்லை, அதுதான் தகப்பன். ஏன் அவரை வந்து ஞானப்பிதான் அப்பான்னு இப்போ இருக்க அப்பெல்லாம் அடித்து விரட்டிடுவான், ஓ நீ முதல் கிளம்பி எங்கிட்டாவது போயிடு அப்படின்னு. அவர் அடித்தாலும் என்ன செய்கிறாரு, அந்த காம்பவுண்டை விட்டு தாண்ட விட மாட்டேன்ற, உள்ளேயே கேட்டை பூட்டிட்டு உள்ளேயே தான் சுற்றி 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 வர வைக்கிறார். அதனால் நாம் சித்தவித்தையில் நன்றாக தேர்ச்சி பெறுவதற்கு நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டியது புராணம். எதனுடைய புராணம், தேகத்தினுடைய சரீர புராணம் நமக்கு தெரியணும். உங்களுக்கு ஒருவேளை அது தெரியலை, படிக்க முடியலை அப்படின்னா, சாமி அழகாக பாதை போட்டு கொடுத்துருக்காரு. நீ இதிகாசம் என்று சொல்லக்கூடிய, நான் சித்தவித்தை மூலியமாக இதிகாசத்தை படிப்பதற்கு உனக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நீ ஸ்ட்ரைட்டாக அதை பிடி, அதை பிடிச்சிரு. ஆமாம், அது உனக்கு இந்த வரலாறுலாம் சொல்லி கொடுத்துரும், ஏன்னா அங்கேருந்து வந்தது தான் எல்லாம், அது உனக்கு சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கொடுத்துருக்காரு. அதனால் நாம் படிக்க வேண்டியது இரண்டு, ஒன்று புராணம், இன்னொன்று இதிகாசம். ஆமாம், நீங்கள் வரலாறில் இந்த ஒரு கை போன மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது, வரலாறு வரலாறாகவே இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம உள்ளே பார்க்குறது, இந்த வரலாறு வரலாறாக இருப்பதற்காகத்தான் நாம் உள்நோக்கி பார்ப்பது. அந்த பார்வை தான் நம்மளை இதிகாசத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கேருந்து நாம் பார்க்கும் பொழுது சாமி எப்படி ஒரு சித்த வேதம் உருவாக்குனாரோ அது மாதிரி நாம் எழுதுகிறோமோ இல்லையோ, நாம் பேசக்கூடியது, சொல்லக்கூடியது, நடக்கக்கூடியது எல்லாமே அந்த வேதத்திற்கு ஈக்குவலாக இருக்கும். நம்மளுடைய நடைமுறை, செயல்முறை, உடை, நடை, பாவனை எல்லாமே என்ன ஆகிடும், அந்த வேதம் சார்ந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இதில் இருக்கும் நல்ல, அந்த அதனுடைய அடிப்படையில் நல்ல தீரமாக. ஆமா ஆமா, அப்பட்டமா தெரியுதா? ஆமா, உண்மைதான். ஆமா, உண்மைதான். அதனாலதான் சாமி வந்து அடிச்சு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டார். நான் அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், ஏன் சாமி அப்படி சொல்றாங்க, அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, இது மட்டும் மாறாது மாறாதுன்னு சொல்லும் பொழுது பார்த்தால், ஏன்னால் அவர் அடிப்படையாக என்னவோ அதை பிடிச்சிட்டார், முக்கியமாக என்னவோ அதை பிடிச்சிட்டார் இல்லையா.
இனத்திற்கு உபதேசம் பண்ண முடியாது, உயிரோடு இருப்பவனுக்குத்தான் உபதேசம் செய்ய முடியும். இதுதான் தத்துவம். அது மாதிரி இப்போ வேதம் என்பது நீ இருந்து அதை பார்த்தா தான் நீ எழுத முடியும். இதிகாசத்தில் இருந்து பார்த்தா தான் எழுத முடியும், இல்லாட்டி எழுத முடியாது. ஆனால் வரலாறு நீ எப்படி வேணாலும் மாற்றி எழுதி கொள்ளலாம், வரலாறு நீ எப்படி வேணாலும் மாற்றி எழுதி கொள்ளலாம். நான்கு கை உள்ளவர்களை பார்த்துருக்கிறோம், நான்கு தலைகள் உள்ளவர்களை பார்த்துருக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்குல்ல வரலாறுல இருக்குல்ல. நம்ம ராவணனுக்கு 10 தலை, இப்படி எப்படி வேணாலும் நம்ம ஆறு தலை இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாற்றி எழுதி கொள்ளலாம். நீ வரலாறை எப்படி மாற்றி எழுதினாலும் மாறாமல் இருப்பது இதிகாசம் மட்டும்தான், அது உன்னுடைய மூலமாக இருக்கின்றது. ஆமாம், அதான் பழமை வாய்ந்தது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, மாறாதது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை இல்லையா. ஆமாம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் புராணம் படிங்க, புக்கு வாங்கி படிச்சிடாங்க. ஆமாம், அதனால தான் சாமி சொன்னார் புத்தக படிப்பு வேண்டாம், மத்தக படிப்பு போதுமானது. அந்த மத்தக படிப்பு தான் இதிகாசத்துக்கு வழிவகுக்கும், அது ஒன்றே நமக்கு போதுமானதுன்னு சொல்லி அதில் தான் நம்ம வைத்தியராகலாம், ஞானியாகலாம், மகானாகலாம், சித்தர்களாகலாம், ரிஷிகளாகலாம், முனிவராகலாம், வேற ஏதாவது விட்டு போச்சா? அதுதான் கேட்டேன், அது யார்கிட்ட வருதுன்னு பார்த்தேன். ஆமாம், ஆனந்தமத்தன் ஆகலாம். ஆமாம், சாமி இந்த கடைசி மட்டும்தான் நம்மளை ஆக சொல்லியிருக்காரு, மற்றதெல்லாம் விட்டுருங்கன்ட்டார். மற்றதெல்லாம் விட்டுரு, அது எல்லாரும் ஆயிட்டான், எல்லா பேருமே ஆயாச்சு. ஆமாம், கலெக்டர் ஏகப்பட்ட கலெக்டர் இருக்கான், டாக்டரு ஏகப்பட்ட டாக்டர், இன்ஜினியரு ஏகப்பட்ட இன்ஜினியர் இருக்கான். நீ ஆனந்த மத்தனா மட்டும் மாறு, இதெல்லாம் விட்டுரு ஃபஸ்ட்டு, இதெல்லாம் வேண்டாம். ஆனந்த மத்தனை தான் அது, அது மட்டும் நீ ஆயிடு போதும், அது மட்டும் சொல்கிறாரு. ஆனால் அது உயர்வானது. ஆமாம், பார்த்துக்குங்க, நீங்கள் சித்திர ஆயிரலாம், முனிவர் ஆயிரலாம், ரிஷி ஆயிரலாம், ஏன்னா அதுக்கு வேஷம் இருந்தால் போதும். எது இதுவும் இதுவும் இருந்தால் போதும், 10 பேர் வெளியில் பார்த்தாங்கன்னா அடையாளம் கொடுத்துருவாங்க இல்லையா. கோதண்டம் தவவாதி வந்தார், ரிஷி வந்தார், யோகி வந்தார். ஆமாம், இல்லை சொல்லுவாங்கல்ல, என்ன கோதண்டம் இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எனக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு அதெல்லாம் கிடச்சிரும். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆனந்தமர்தன் கிடைப்பது கஷ்டம். அதனால் சாமி இதெல்லாம் ஒதுக்குனாரு, அதை மட்டும் பாருன்னாரு. அந்த ஆனந்தமர்தன் கிடச்சிட்டாலே போதும், இந்த பட்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் சாமி 12 சீடர்களுக்கு வந்து நித்யானந்த மகரிஷின்னு கொடுக்கல. ஆமாம், மாதவானந்தா சித்தர்னு கொடுக்கல. ஆமாம் இல்லையா, யோகானந்த முனிவர்னு கொடுக்கல. இப்படியெல்லாம் அவர் பெயர் கொடுக்கல யாருக்கும். என்ன செஞ்சார், ஆனந்தர்கள்னு சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சதுனால. யாரு? நீலமையார். ஆமாம், சாமி அவங்க பட்டம் கொடுக்கல, பட் ஆனால் ஆத்ம யோகின்னு சொல்லி அதை அவங்க இது பண்ணது. பட் ஆனால் அவங்க நல்ல ஸ்டேஜ். ஆமாம், அவங்கெல்லாம் நல்ல ஸ்டேஜ், அதுதான் சொல்கிறேன். ஆமாம், அவங்கெல்லாம் சாமியை ஒரே தரம் தான் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை. இப்போ நம்ம பொசுக்கு பொசுக்கு ட்ரெயினை பிடிச்சி ஓடுற மாதிரி வடகரைக்கெல்லாம் அவங்க போனதே கிடையாது. ஆமாம், ஒரு தரம் போனாங்க, அவ்வளோதான், கம்ப்ளீட்டடு, அடுத்து முடிஞ்சு போச்சு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நவகண்ட யோகம் கை குடிச்சு, அடுத்து அவ்வளோதான், 72 சமாதி வந்து எதுக்கு வாங்கினாங்களோ அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துட்டு டிக்கெட்டை போட்டு அங்கே போய் நின்று கேள்வி கேட்குறோம். ஆமாம், நீங்கள் தான் வித்த கொடுத்தீங்க. ஆறு கொடுத்த குப்புசாமி விட்டாச்சு, நேராக சாமிகிட்ட போய் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, சரியா? இடையில ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்ன செய்யறது? டவுட், அதில் வேற சந்தேகம் இல்லையா? இப்போ இப்போ என்ன, ஏறின வண்டி கரெக்டா, என்ன இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா கூட என்னமோ சாகாமல் இருக்கிற மாதிரி இல்லையா? நம்ம இந்த கேள்வியெலாம் நம்ம கேட்கணும். என்ன வரும்? ஆமாம் வரும், வராமல் இருக்காது. தெளிவு எங்கேருந்து கிடைக்கும்? தெளிவு எங்கேருந்து கிடைக்கும்? அதாவது இப்போ குளம் இருக்கு இல்லையா, அது தெளிஞ்சிருக்கு, போய் பார்த்தீங்கன்னா முகம் தெரியும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் முகம் தெரியும். இப்போ போகிறவன் ஒரு கல் எடுத்து போட்டான், என்னாச்சு?
அலைய அலையாயிருச்சு. இப்போ உங்கள் முகம் தெரியுமா? தெரியாது. அது ஓயிறவரை என்ன செய்யணும்? வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க உள்ள, அது அலை அடிச்சுட்டு தான் இருக்குது, அலை ஓயாது. ஆனால் நம்ம கரை சேர்றதுக்கு ஆமாம் வழி பார்க்கணும், அது சொல்லக்கூடாது. ஆமாம். கரை எப்போ ஏறுறது? அதுக்கு தான் சாமி வந்து அந்த போன கிளாஸில் பலகையை வச்சு பிடிச்சி ஏறணுன்ற மாதிரி நம்ம அதை பிடிச்சி தப்பிச்சிடணும். ஆமாம், நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்த வித்யார்த்திகள் கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னால் வித்தை செய்பவர்கள் என்ன எண்ணத்தில் கொண்டு வருகிறீர்களோ அதுதான் நடக்கும். வித்தை செஞ்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறமே நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கஷ்டம்தான் பக்கத்தில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வித்தை பண்ணிவிட்டு என்ன இந்த வித்தை பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நிற்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நிற்கும். அது நினைக்கக்கூடாது. நம்மள்ட்ட வித்தை இருக்குது, எதனால் நம்ம தாண்டிடுவோம் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பெரிய பெரிய விஷயங்களை நம்ம தாண்டிடலாம். அதெல்லாம் நான் சந்தித்து தாண்டி வந்திருக்கேன். தெரியும், கோதண்டத்துக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது. ஆமாம் ஆமாம் சொல்கிறேன், அவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். அந்த எண்ணம் தான் நமக்கு வரணும். இதை எப்படி தாண்டுவோம், தாண்டி எப்படி போவோம்? வித்தையை வச்சு தான் தாண்டணும். அந்த நேரத்தில் வித்தை மறந்துடும் நமக்கு இல்லையா? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நடுவில் ஒரு கால்வா போகுது, நடுவில் ஒரு காவா போகுது, இந்த காவாவை தாண்டணும். நல்லா கேட்டுக்குங்க. அந்த நேரத்தில் எப்படி தாண்டதுன்னு சிந்தனை தான் இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட ரெண்டு கால் இருக்குன்றதை மறந்துடும். இந்த கால் இருக்குங்களா, இந்த கால் நமக்கு சிந்தனையிலே இருக்காது. அந்த எண்ணமே மறந்துடும் நமக்கு. ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இது எப்படி தாண்டது, இது எப்படி தாண்டது, இது எப்படி தாண்டதுன்னு தான் சொல்லும். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு பலகை போட்டாலும் எது தான் கூட்டிகிட்டு போகணுங்களே? கால் தான் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் குதிச்சாலும் எது தான் கூட்டிகிட்டு போகணுங்களே? கால் தான் கூட்டிகிட்டு போகணும். இல்லை நீங்கள் ஃபோர்ஸாக வந்து தாண்டினாலும் எது தான் கூட்டிகிட்டு போனோம்? கால் தானே தாண்டணும். அப்போ இதை மறந்துடும்ல. அது மாதிரி எல்லா இடத்துலையும் வித்தை ஞாபகத்தில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அதை தாண்டலாம். அது உங்களுக்கு பலகை அனுப்பும். நீங்கள் அது இருக்குது, பரவாயில்ல வித்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும், அங்கிட்டருந்து ஒரு பலகை வரும், போட்டு தாண்டிட்டு போயிடலாம். இல்லை இன்னொருத்தர் வருவார், வாங்க சாமி ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கையாக பிடிச்சி தாண்டலாம், தாண்டிட்டு போயிடலாம். உங்களை விட பலசாலி வருவார், ஒரு 150 கிலோ வெயிட்டை தூக்குறவர். என்ன சாமி யோசிச்சுக்கிட்டே இருக்க, தோல் மேலே ஏறு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டு போய் அங்கிட்டு விடலாம். இதெல்லாம் வித்தை செய்கிற அற்புதம். ஆமாம், அதை நம்ம அனுபவிக்கணும்ல. நம்ம வித்தையே மறந்துட்டு எப்படி தாண்டலாம் நீங்கிட்டுங்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தோம்னா வருவான், அங்கிட்டு ஒருத்தன் வருவான், இப்படி தான் தாண்டணும்னு அவன் தாண்டி போயிடுவான். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம அங்கே மறந்துருப்போம். அவன் யதார்த்தவாதி, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, டக்குன்னு தாண்டி போயிடுவான். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் விஷயம் தெரிஞ்சு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வித்தை தெரிஞ்சு நாம் இதுக்காக தான் பிறந்தோம் என்று தெரிஞ்சு, இதைத்தான் அடைய போகிறோம் என்று தெரிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மை தெரிஞ்சுட்டா வாழ முடியாதுன்னுவாங்கல்ல, அதனால் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால் நமக்கு கஷ்டம். எல்லாமே கஷ்டம், இருக்கிறது கஷ்டம், வாழ்கிறது கஷ்டம், பார்க்கறது, பேசுறது, நடக்கிறது. ஆமாம், அதெல்லாம் கஷ்டம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை நகர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. உண்மை சொல்கிற மாதிரி, நியாயமாக இருக்கிற மாதிரி, தர்மமாக இருக்கிற மாதிரி. நான் அதான் சொல்லுவேன், நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு பெருமையாக இருக்கிறத விட உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது இல்லையா? அதை விட ஒரு கம்பீரம் என்ன இருக்குது இல்லையா? நான் ஒரு 10 பேரை வெட்டியிருக்கேன், இது வந்து கம்பீரம் கிடையாது இல்லையா? நான் ஒரு 10 பேரை காப்பாற்றியிருக்கேன், இது கம்பீரம். வித்தியாசம் தெரியுதுல்ல. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பைத்தியக்கார லிஸ்ட்டில் சேர்றது தான். அதனால் நமக்கு அதுதான் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் புராணம் படிங்கன்னு சொல்கிறது. இப்போ உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பளிச்சுன்னு யாரையும் அடிக்க மாட்டீங்க, பளிச்சுன்னு யாரையும் அடிக்க மாட்டீங்க, யாரையும் வசவு வார்த்தை பேச மாட்டேங்க. ஏன்னா உடலுடைய தன்மை உங்களுக்கு தெரியலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உடலுடைய தன்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன், மனதினுடைய தன்மை தெரிய ஆரம்பிச்சிடும். மனதினுடைய தன்மை தெரிஞ்சதுன்னா குணாதிசயங்களுடைய அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ராகாதுவேஷம் தானாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், உள்ளே ஒடுங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி தான் சாமி வித்தியை கொடுத்தார். இப்படி படிப்படியாக நீ வரமாட்டே,
ஒவ்வொன்றுக்கும் உனக்கு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் இங்கே வா, அதுக்கு ஒரு வேலை தர்றேன்னு சொல்லி, ஆமாம் ஒரே மருந்துன்னு கொடுத்துட்டாரு. இல்லையா, சும்மா இருந்தால் தான் குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்கும், ஏதாவது வேலை கொடுத்தோம்னா செஞ்சிட்டே இருக்கும். அதில் போய்டும்ல, அது மாதிரி மனசுக்கு ஒரு வித்தைய சாமி கொடுத்தார். இல்லையா, கொண்டு போகலாம், விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்ததுனால தான் இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நானும் என்ன செய்வேன், வித்தையை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபேன் செட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நைஸாக அப்படி குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு, எப்போ நமக்கு சமாதி வருதோ அப்போ மட்டும் ஒரு நாலு நிலையத்தில் போய் ஜெபம் அட்டன் பண்ணிவிட்டு, எப்பா எனக்கு ஒரு அட்டன் இது டோக்கன் போட்டுருங்க, சமாதி இங்கே வச்சுருங்கன்னு நம்ம பாட்டு வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஆனால் சாமி அப்படி அனுப்பலை நம்மளை. ஏன்னா நீ அனுபவிச்சிருக்க, எவ்வளவோ அனுபவிச்சிருக்கல, அதெல்லாம் சொல்லு சொல்லு, தெரிஞ்சுக்கிறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றவங்க தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு. இப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்லிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சாமி அனுபவத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு, அந்த அனுபவம் வேறு, இந்த அனுபவம் தேவையான அனுபவம், இதெல்லாம் அடிப்படை, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த அனுபவத்தை அடைய முடியும், அதுக்காக சொல்கிறது தான். சரியா, சரி, நமஸ்காரம். பயிற்சி மூலயமா புரிஞ்சுக்கிறது தான். ஆமாம், அதாவது நீங்கள் அப்படியே அப்படியே வச்சுக்கலாம், அதுவும் அதுக்குள்ளே வந்துடும், அதுவும் அதுக்குள்ளே வந்துடும். ஆமாம், தன்மைன்றது இப்போ உடலுக்கு என்ன தன்மை இருக்க போகுது, சாப்பிட்டா ஒரு தன்மை இருக்கும், தூக்கம் வந்தால் ஒரு தன்மை இருக்கும், கோவப்பட்டால் ஒரு தன்மை இருக்கும், இதெல்லாம் மாறக்கூடியது. தத்துவம் எப்போவுமே மாறாது, தத்துவம் எப்போவுமே மாறாது. இந்த துணித்தாறு தத்துவம் என்பது உறுப்புகளை சார்ந்தது, அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் டயர்டாகிட்டார்னா நின்றுக்கிடுவார், நீங்கள் அப்புறம் எத்தனை ஊசி போட்டாலும் அவர் எந்திரிக்க மாட்டார், என் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அது தத்துவம், இது தன்மை. உங்களுக்கு என்னென்ன வருதுன்றது தன்மை, என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு பார்க்குறது தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. நாடி பிடிச்சி பார்க்குறாங்கல்ல, என்ன தன்மையில் இருக்கார் மொதல் இவர் அப்படின்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் உள்ள உறுப்பு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கண்டிஷனாக இருக்காரான்னு பார்த்து மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் இது. இது வந்து வைத்தியத்துக்கு, நான் சொல்கிறது யோகத்துக்கு, தவத்துக்கு, அதுக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அது நம்ம தனிப்பட்ட முறையில் படிக்க முடியாது, சாமி படிக்கக்கூடாதுன்றதுனால நம்ம அந்த வர இதிகாசம் சொல்லக்கூடிய அந்த வித்தை மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிறோம். ஊதி ஊதி இப்போ கோந்தட்டம் சொன்னார்ல, நல்லா ஊதினோம்னா இல்லாத அற்புதம்லாம் பார்க்கலாம், அவ்வளோ அற்புதம் பார்க்கலாம், நுட்பமான அற்புதம்லாம் அப்படியே ஆனந்தமாக அனுபவிக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்திருப்பீங்க, அப்புறம் எங்கேயாவது ஸ்லிப் ஆகிருப்பீங்க, எங்கேயா ஸ்லிப் ஆகிருப்பீங்க. ஆமாம், அதை நீங்கள் கவனிக்கணும். முதல் வந்துச்சு ஏன் வரலன்னா நீங்கள் உங்களை தான் பார்க்கணும், வித்தையை பார்க்கக்கூடாது. ஏன் அது வித்தை அப்போ கொடுத்துச்சு இப்போ கொடுக்கலன்னா நம்ம என்ன செஞ்சோம் செய்யலை, அதை தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம அதில் கரெக்டாக இருந்தோமான்னு பார்க்கணும். முதல் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இது கிடச்சிருக்குமே அப்படின்னா நம்ம திரும்ப அந்த இது சைக்கிளிங்க்கு மாறணும். அதனால தான் ஒரே மாதிரி இருக்கணும்னு சாமி சொல்லிட்டார். ஆ, அந்த ஆர்டரில் அப்படியே போகிறது. சரியா, சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு.